தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு, மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார், அணி திரண்டு வாருங்கள். வடமாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து காலம் காலமாக போராடிட்டு இருக்கிறதும் அதை மத்திய அரசு வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறதும் வழக்கமாகவே இருந்துட்டு வருது. நான் இந்தியாவை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாகவே எந்த ஆட்சியாளர்களும் விவசாயிகளுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தார்களா என்றால் அது இல்லை. காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சிபீடத்தில் இருந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் பிரச்சனை வருகின்ற பொழுது எங்கு ஒரு இடத்தில் தாக்குதல்கள் நடைபெறும், இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருந்த விடயம். தேர்தல் நேரத்தில் போராடினால் கண்டிப்பா நமக்கான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது விவசாயிகள் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா? நாட்டில் விவசாயமும் விவசாயிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான முக்கியத்துவம் எந்த அரசுமே கொடுக்கறது கிடையாது. ஏன் உங்களை வந்து ஒரு தீவிரவாதிகள் போல வந்து ட்ரீட் பண்றது என்ன காரணம்? இது விவசாயிகளுக்கு மட்டும் நடப்பதில்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்டெர்லைட் வைக்க வரக்கூடாது அப்படிங்கிறதுல. ஏன் மத்திய அரசு எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா சார் கேள்வி? மத்திய அரசு நிலைப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை விட இந்த சூழலில் விவசாயிகள் அரசியலுக்காக போராடுகிறார்கள், தேர்தலை மையப்படுத்தி போராடுகிறார்கள் என்பதை விட்டுவிட்டு நியாயமாக அவர்களுடைய கோரிக்கை என்ன, அதை நிறைவேற்றுவதில் அரசுகளுக்கு என்ன தயக்கம் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. அரசை கண்டித்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் வந்து நடந்திருக்குது. விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், இல்ல வீராங்கனைகள் போராட்டினதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து வாக்குகள் ரீதியா பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுமா பாஜகவுக்கு? கண்டிப்பா. இலங்கையில வந்து 2009 உங்களுக்கு தெரியும் இனப்படுகொலை நடந்தது. அந்த இனப்படுகொலை நடந்த பொழுது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது என்னவென்றால் காங்கிரஸ் பேரியக்கம் டோட்டலாக தோல்வியை சந்தித்து விடும் என்றுதான். ஆனால் அந்த முறை காங்கிரஸ் பேரியக்கம் தான் ஆட்சியை பிடித்தது. இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி இல்லாமல் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சிக்கு வந்தாலும் இதே விவசாயிகள் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு மாற்றம் வந்துவிடப் போவதில்லை. நீங்கள் நேற்று கூட சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருப்பார், என்னை சுற்றி நீங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்காதீர்கள், நீங்கள் எனக்காக பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்கின்ற கணக்கீடுகள் எல்லாம் உருவாக்காதீர்கள், நான் மக்களில் ஒருவன், நான் மக்களோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்தமாக இப்பொழுது தேய்மானத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. காரணம், காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக உழைத்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டார்கள். ஆதர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் இன்பா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பொதுவாகவே வந்து அந்த வடமாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து காலம் காலமாக போராடிட்டு இருக்கிறதும் அதை மத்திய அரசு வந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறதும் வழக்கமாகவே இருந்துட்டு வருது. அவங்களுடைய போராட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு மன நெருடலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். போராடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் புகை கொண்டு வீசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மத்திய அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக பண்ணுறது வழக்கமாகவே ஆயிட்டு இருக்குது. இந்த விவசாயிகள் போராட்டத்தின் பின்னணி பற்றி தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் நெருடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிட்டீங்க. உண்மையிலே விவசாயிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் வந்து ஒரு சராசரி மனிதனாக எல்லோருடைய மனதிலும் அது ஒரு வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நெருடலான விடயம்தான். ஆனால் விவசாயிகளுக்காக அரசாங்கங்கள் அதற்கான களங்களை உருவாக்கி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, பழைய காலத்திலிருந்து, அதாவது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருந்த காலத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது அதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டதா என்றால் கேள்விக்குறிதான். நேரு அவர்களுடைய காலத்தில் அந்த 5 அம்ச கொள்கைகள் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் விவசாயத்திற்கு முதன்மையான களங்கள் கொடுக்கப்பட்டது. காமராஜருடைய ஆட்சி காலத்தில் அணைகள் போன்றவற்றிற்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. அதுபோல ஏரி குளங்கள் பாதுகாப்பு விடயங்கள் மிக தெளிவாகவே நடத்தப்பட்டது. இது தமிழகத்தை பொறுத்த மட்டில். நான் இந்தியாவை பொறுத்த மட்டில் தொடர்ச்சியாகவே எந்த ஆட்சியாளர்களும் விவசாயிகளுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தார்களா என்றால் அது இல்லை. 2019 வேளாண் சட்டம் கொண்டு வரப்படுகிறது மத்திய அரசினால். இந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை அப்பொழுது விவசாயிகள் எடுக்கிறார்கள். அப்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்தியாவே அதற்கு ஒரு ஆதரவு நிலையை எடுத்தார்கள். காரணம், விவசாயிகள் அதில் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஆனால் தற்பொழுது விவசாயிகள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டம், அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை மையப்படுத்தி அவர்கள் எடுத்திருக்க போராட்டம் என்று எடுத்துக்கொண்டால் கூட இன்றைய அரசியல் சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது இது ஏதோ ஒரு
அரசியல் சித்தாந்தத்தை மையப்படுத்தல் அரசு சித்து விளையாட்டுகள் இதன் பின்னால் இருக்கிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு பரவலாகவே எழும்பிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கடந்த காலங்களில் பார்ப்பீர்கள் என்றால், ஒரு ஆட்சி பீடத்தில், காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி பீடத்தில் இருந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் பிரச்சனை வருகின்ற பொழுது எங்கோ ஒரு இடத்தில் தாக்குதல்கள் நடைபெறும். இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருந்த விடயம். இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி ஒரு கருத்து கணிப்பு ஒரு நாளிதழில் வருகிறது. அந்த கருத்து கணிப்பிற்கு பின்புதான் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் தீவிரமடைகிறது. அப்படி என்றால் இதன் பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் இருக்க வேண்டும் என்பது. விவசாயிகளை யாரு தூண்டுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இப்பொழுதுள்ள சூழலில் விவசாயிகள், பஞ்சாபில் இருந்து பெரும்பாலான விவசாயிகள் கலந்து கொள்கிறார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது. அவர்கள் டெல்லியை நோக்கி பயணம் எடுக்கிறார்கள், வழியிலே தடுக்கப்படுகிறார்கள் என்கின்ற பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் முன்பு விவசாயிகள் போராட்டம் நடத்திய பொழுது வெளிநாடுகளிலிருந்து அவர்களுக்கு நிதி கொடுத்து உதவப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளின் தூண்டுதலினால் இந்த விவசாயிகள் போராட்டங்களை நடத்துகிறார்கள் என்று சொல்லப்பட்டது உண்டு. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் அரசியல்தான் காரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. காரணம், இப்பொழுது உள்ள சூழலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு கட்சியுமே அதனை மையப்படுத்திய ஒரு கணக்கீட்டில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி மூன்றாவது முறையாக எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு தொலைநோக்கு சிந்தனை, அல்லது அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான். அந்த சூழலில் அவர்கள் அதை நோக்கி அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு எதிரணியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கூட்டணிகள் எல்லாம் பலமாக அமைத்தார்கள். கூட்டணியில் பல கருத்து வேறுபாடுகள் எழும்புகின்றன. அது இன்று கூட சரத்பவர் குறிப்பிடுகின்றார், எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நாங்கள் பேசி தீர்ப்பதற்கான களங்கள் எடுக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த சூழல்கள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் விவசாயிகளுடைய போராட்டம் வீரியமடைகிறது என்பதும், நான்கு சுற்று பேச்சுவார்த்தை நடந்து ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலிலும் அது அந்த வீரியத்தை விட்டு பின்வாங்காமல் இருக்கிறது என்கின்ற பொழுதே இதன் பின்னால் ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக புரிகிறது. ஓகே சார், இதற்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றீங்க. இதுல இன்னொரு பார்வையுமே இருக்குது. தேர்தல் நேரத்துல போராடினால் கண்டிப்பா நமக்கான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது விவசாயிகள் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, தேர்தல் நேரத்தில் போராடினால் கிடைக்கும் என்பது விவசாயிகளுடைய எண்ணமாக இருக்கலாம். அதற்கான நேரம் இப்பொழுது மிக குறைவு. இவர்கள் தேர்தல் நேரத்தில் போராடி இருக்க வேண்டும் என்பது இன்னும் சற்று முன்பே இந்த போராட்ட களத்தை அவர்கள் அமைத்திருக்க வேண்டும். ஒன்று, இரண்டாவது வந்து விவசாயிகள் இன்றுதான் பாதிக்கப்படுகிறார்கள் என்றில்லை. நீங்கள் காலகாலமாக, அதாவது காலகாலம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருடங்களாக பார்த்தீர்கள் என்றால் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை எந்த இடத்திலும் இல்லை. மற்ற துறைகளுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை எந்த இடத்திலுமே, எந்த மாநில அரசாக இருக்கட்டும் அல்ல மத்திய அரசாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள் என்பது கேள்விக்குறியான ஒன்றுதான். தற்சமயம் நீங்கள் நீர் நதி, அந்த நீர் நதி போன்ற விடயங்களை குறித்து பார்த்தால் கூட அவைகள் கூட பாதுகாக்கப்படவில்லை. பாதுகாக்கப்பட வேண்டிய நதி நீர் பிரச்சனை நிறைய இருக்கின்றது. இதற்காக எந்த விவசாயிகளாக போராட்டம் நடத்தினார்களா என்றால் கேள்விக்குறி. இன்று அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த மூன்று நான்கு கோரிக்கைகள் அவர்கள் முன் வைத்திருக்கின்றார்கள். இந்த கோரிக்கைகள் இப்பொழுது எழுப்பப்பட்ட கோரிக்கைகள், இது காலகாலமாகவே எழுப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை. இந்த சூழலில் அவர்கள் இந்த தேர்தலை, இந்த போராட்டத்தை இவ்வளவு வீரியப்படுத்த வேண்டும் என்கின்ற களம் எடுக்கின்ற பொழுதுதான் இது ஒரு தேர்தலை மையப்படுத்திய ஒரு நாடகம் என்கின்ற எண்ணம் வருகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பத்திரிகைகள் நாம் இப்போ இந்த செய்திகளுக்கு ஒரு முதன்மை கொடுத்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் அரசியலை சார்ந்தவர்கள் இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் யாராவது இந்த போராட்டத்தை மையப்படுத்திய கருத்துகள் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. முதலில் இருந்த போராட்டத்தில் பொதுமக்களிடமே அந்த ஒரு தாக்கம் இருந்த, விவசாயிகள் தாக்கப்படுகிறார்கள் என்கிறத. இப்பொழுதுகூட ஒரு விவசாயி அந்த போராட்டத்தில் மூன்று பேர் காயமடைந்து ஒருவர் மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற செய்தி வருகிறது. இந்த மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற செய்தி கூட அந்த குறிப்பிட்ட இரண்டு மாநிலங்கள் மட்டும்தான் தாக்கத்தை எழுப்பியிருக்க வேண்டும். இங்கு மற்ற மாநிலங்களில் அந்த தாக்கம் இருக்கிறதா என்கின்ற பொழுதே இதன் பின்னணியில் ஒருவேளை விவசாயிகள் நேர்மையாக கூட போராடலாம், அதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் அவர்கள் நேர்மையாக போராடுகின்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லை என்பதற்கு காரணம் ஏதோ ஒரு அரசியல் இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணப்பாடு மக்கள் மனதில் எழும்பியிருக்க வேண்டும். இதுதான் உண்மை. சார், அதே மாதிரி நாட்டில் விவசாயமும் விவசாயிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான முக்கியத்துவம் எந்த அரசுமே கொடுக்கறது கிடையாது. ஏன் உங்களை வந்து ஒரு தீவிரவாதிகள் போல வந்து ட்ரீட் பண்றது என்ன காரணம்? இது விவசாயிகளுக்கு மட்டும் நடப்பதில்லை.
நீங்கள் காலகாலமாக எடுத்துக்கொண்டு மாவோயிஸ்டுகளை பற்றி சொல்லுவார்கள். அவர்களுடைய போராட்டம் கூட நியாயமான வழிமுறைகளால், அதாவது மக்களுக்கான உரிமைகளுக்காக அவர்கள் எடுத்த போராட்டம் என்பதுதான் ஆவணங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் அவர்களை தீவிரவாதிகளாகத்தான் சித்தரித்தார்கள். ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தின் வீதிகளில் இருந்து வாழ்க தமிழ் என்று சொன்னால் நாம் தேச விரோத குற்றம் செய்தவன் என்கின்ற நிலைப்பாடு தான் வைத்திருந்தால், காரணம் நம்மளுடைய உணர்வு, நாம் தமிழை நேசிக்கக்கூடிய காரணத்தினால் இந்த தமிழை குறித்து நாம் பேசுவதற்கு விளைந்தோம், அது தேச விரோத குற்றமாக பார்க்கப்பட்டது. ஆட்சியாளர்களை எதிர்த்து யார் குரல் கொடுத்தாலும் அவர்களை தீவிரவாதிகள் என்கின்றதை அடையாளப்படுத்துவதை வாடிக்கையாக பலகாலங்களாக கொண்டிருக்கின்றது அரசாங்கம். அரசாங்கமும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. விவசாயிகள் வந்து அவருடைய நியாயமான போராட்டமாக கூட இருக்கலாம், அது நான் மாற்று கருத்துக்கு வரவில்லை. நியாயமான போராட்டம் என்கின்ற கண்ணோட்டத்திலே வைத்து பேசினால் கூட இன்றைய சூழலில் அரசு அவர்களை தீவிரவாதிகள் என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கும். காரணம் அவர்களை எதிர்த்து போராட்டம், அவர்களுடைய களங்கள், எல்லா ஆட்சியாளர்களுமே தங்களுடைய களங்களை எப்படி வைப்பார்கள் என்றால் நாம் அடுத்த ஆட்சி படத்திற்கு வர வேண்டும் என்கின்ற களங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறவர்களுக்கு எதிராக ஒரு தடை வருகின்ற பொழுது அவர்கள் அந்த தடை செய்கின்றவர்களை தீவிரவாதிகளாகத்தான் அடையாளப்படுத்துவார்கள். இது காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு மட்டும் நடைபெறவில்லை, அது இனம் சார்ந்து பேசினாலும், மொழி சார்ந்து பேசினாலும், சமூகம் சார்ந்து பேசினாலும், அல்லது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை எதிர்த்து பேசினாலும் அவர்கள் தீவிரவாதிகள் என்றுதான் பட்டியலிடப்படுவார்கள். குறிப்பாக பெண்கள் விடயத்திற்கு கூட பேசினார்கள், அதாவது பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டும் என்ற குரல் கொடுத்த பெண்களையே தீவிரவாதிகள் என்றுதான் சித்தரித்தோம். அது எந்த சமூகம் எந்த அரசை எதிர்த்து பேசுகிறதோ அது தீவிரவாதம் என்பது அரசாங்கத்தால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய சித்தாந்தம். அது விவசாயிகளும் அதில் சிக்கி இருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த கண்ணீர் புகை கொண்டு வீசுவது, அதுக்கப்புறம் இந்த சுவர்கள் கட்டுவது, விவசாயிகளுக்கு எதிராக போராட விடாமல் சில விஷயங்கள் மத்திய அரசு பண்றதெல்லாம் சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, மத்திய அரசு பண்ணுவது வந்து சரி என்று எந்த ஆட்சியாளர்களும் இந்த தவறுகளை பண்ணும் பொழுது சரி என்று நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த சூழலில் வந்து அவர்கள் போராட்டம் வந்து வீரியம் அடைகிறது. அந்த போராட்டத்தை அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். காரணம் முதலே சொல்லிவிட்டேன், தேர்தல் பயம், அந்த ஒரு சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். இன்னொன்று, டெல்லியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும், டெல்லிக்குள் ஒரு பெரிய கூட்டம் உள்ளே நுழைகின்ற பொழுது பல சிக்கல்களை உருவாக்கும், அது ஒரு விடயமாக அவர்கள் பார்க்கக்கூடும். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாகவே விவசாயிகள் மீது கண்ணீர் புகை வீசுவதையும் விவசாயிகள் மீது தாக்கப்பட்டதையும் நாம் பெரிய பாதிப்பாக நாம் நினைத்து பேசி கொண்டிருக்கிறோம். நம் கண்ணதிலே ஸ்டாட்லைட்டுக்காக 14 உயிர்களை இழந்தோம். அந்த ஒரு 2 நாட்கள் ஊடகங்கள் அதை பரபரப்பாக பேசின. அதன் பின்பு அதை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்களாக இன்றும் தமிழகத்தில் உலா வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்மால் எதிர்த்து பேச முடியவில்லை, இதுதான் அங்கேயும் நடைபெற போகுது. இப்பொழுது அவர்கள் நம்ம ஸ்டெர்லைட் விவகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றுதான் வழக்கு விசாரணைக்கு வந்துட்டு இருக்கிற, அதுக்கு தமிழ்நாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஸ்டெர்லைட் வரக்கூடாது அப்படிங்கறதுல. ஏன் மத்திய அரசு எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் சார் கேள்வி. மத்திய அரசு நிலைப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை விட மத்திய அரசை பொறுத்த மட்டில் அவர்களுடைய கணக்கீடு பெரும் முதலாளி தத்துவங்களை முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் இருக்கிறார்கள் என்பதுதான் பரவலாக எல்லோரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தான். அதை மையப்படுத்தி தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பாக ஒரு சில அந்த முதலாளிகளை குறித்தெல்லாம் நாம் பதிவுகள் பார்க்கின்றோம். ஆனால் விவசாயிகளுடைய போராட்டத்தை ஒவ்வொரு மாநில அரசுகளும் அங்கீகரித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மாநில அரசும் எங்களுக்கு இந்த நாங்கள் ஒரு பட்ஜெட் ஒதுக்குகிறோம் என்றால் அந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு என்று இவ்வளவு நாங்கள் ஒதுக்குகிறோம், எந்த நீர்நிலைகளையும் யாரும் தொட்டுவிடக் கூடாது, அதை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்ன என்கின்றதை ஒவ்வொரு மாநில அரசும் அதை திட்டங்களாக கொண்டு வருகின்ற பொழுது நெருக்கடி மத்திய அரசுக்கு செல்லும். மத்திய அரசு கண்டிப்பாக அதை மீறிய ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அவர்களால் முடியாது. நீங்கள் ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தை பொறுத்த மட்டில் அனைத்து இடங்களிலுமே பட்டா போட்டு விற்பதற்கான ஒரு உரிமம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் விளைநிலங்களில் யாரும் வீட்டு மனைகளாக மாற்றக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அந்த வீட்டு மனைகள் பாதுகாக்கப்பட்டது. அதுபோல பலர் பூ உலக நண்பர்கள் என்று பலர் இன்றும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காகவும் இங்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாப்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை அதே நீர்நிலைகள் பறிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. மாநில அரசுகள் திருந்துகின்ற பட்சத்தில்
அது எந்த மத்திய அரசாக இந்த மத்திய அரசாக இருக்கலாம், இனி வருகின்ற ஆட்சியில் யார் வருகிறார் என்பது தெரியாது. யார் ஆட்சியில் ஏறினாலும் அவர்களுக்கு ஒரு இக்கட்டை கொடுக்கும். மாநில அரசுகளே விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்காத பட்சத்தில் மத்திய அரசு கேட்பாரட்டு தான் இருக்கும். இன்று இளைஞர்கள் மத்தியில் சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்ததுக்கு காரணமே விவசாயத்தை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்த கருத்துகள் நம்மளுடைய மனக்குமுறலை இது ஏற்றுக்கொண்டதாக இருக்கிறது. இன்று இளைஞர்கள் பெருவாரியாக அவர் பக்கம் திரும்பினதற்கு ஒரு காரணமே அந்த விவசாய திட்டத்தில் அவர் எடுத்த முதன்மைதான். ஒரு மாநில கட்சி, வளர்ந்து கொண்டிருக்க கட்சி, துணிச்சலாக ஒரு விவசாய விடயத்தை இவ்வளவு அழுத்தமாக பேசுகின்ற பொழுது ஆளுகின்ற கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் ஏன் அதை குறித்து பேசுவதற்கு யோசிக்கிறார்கள்? இவர்கள் பேசுகின்ற பொழுது எந்த மத்திய அரசாக இருந்தாலும் அவர்களால் அதை மீறி ஒன்றும் செயல்படுத்த முடியாது. இது பஞ்சாபிலும் இதுதான் நடந்திருக்க வேண்டும். பஞ்சாபிலும் அவர்கள் இந்த மாநில ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகளுக்கான அணுகுமுறைகளை அவர்கள் தெளிவாக கொடுத்திருப்பார்களே. ஆனால் இந்த மத்திய அரசு இன்று அதற்கு ஒரு களத்தை அமைத்திருக்க வேண்டும். தவறு யார் செய்தாலும் தவறுதான், இதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் இந்த சூழலில் விவசாயிகள் அரசியலுக்காக போராடுகிறார்கள், தேர்தலை மையப்படுத்தி போராடுகிறார்கள் என்பதை விட்டுவிட்டு நியாயமாக அவர்களுடைய கோரிக்கை என்ன, அதை நிறைவேற்றுவதில் அரசுகளுக்கு என்ன தயக்கம் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. உங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அதை மத்திய அரசு தாராளமாக நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இப்பொழுது நீங்கள் ஒரு நாம ஒரு சாலையோரம் சென்று கொண்டிருக்கிறோம், ஒரு இடத்தில் ஒரு பேருந்து நிறுத்தம் வைக்க வேண்டிய சூழல் வருகிறது. அந்த பேருந்து நிறுத்தம் வைக்கக்கூடிய இடத்திற்கு பின்னால் ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஒரு பெரிய விளம்பரம் செய்யக்கூடிய அல்லது ஒரு பெரிய கடையோ இருக்கிறது என்றால் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அங்கு அந்த பேருந்து நிறுத்தம் வைக்காது, வைக்க மாட்டார்கள். காரணம், பொதுமக்களை விட வியாபாரிகளுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும், அல்ல பண சார்ந்தவர்களுக்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தத்துவம், அரசியல் சித்தாந்தம் அதுதான். இதுதான் விவசாயிகள் விடயத்திலும் நடந்து கொண்டு இருக்க வேண்டும். இவர்கள் போராடுவார்கள், போராடிவிட்டு இவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று விடுவார்கள். நாம் பண முதலாளிகளை நாம் வளர்த்து விட்டு கொண்டிருப்போம் என்கின்ற எண்ணப்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் விவசாயிகளுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அவர்கள் கேட்பாரற்ற பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு சூழல். இன்னொரு விஷயம் சார், மத்திய அரசை கண்டித்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் வந்து நடந்திருக்குது. விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை வீராங்கனைகள் போராட்டினதாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து வாக்குகள் ரீதியாக பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா பாஜகவுக்கு? கண்டிப்பாக அப்படி நம்ம சொல்ல முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து 2009 உங்களுக்கு தெரியும் இனப்படுகொலை நடந்தது. அந்த இனப்படுகொலை நடந்த பொழுது எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது என்னவென்றால் காங்கிரஸ் பேரியக்கம் டோட்டலாக தோல்வியை சந்தித்து விடும் என்றுதான். ஆனால் அந்த முறை காங்கிரஸ் பேரியக்கம் தான் ஆட்சியை பிடித்தது. இங்க தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு சின்ன பெரிய ஒரு எதிர்ப்பலைகள் இருந்திருக்க வேண்டும், மற்றபடி மற்ற இடங்களில் காங்கிரஸ் பேரியக்கம் அந்த முறை ஆட்சியை பிடிக்கிறது. நம் கண் முன்னாலே 1.5 லட்சம் மக்கள் இறந்த பொழுது அந்த துடிப்பு கூட வட இந்தியாவில் இருந்த யாருக்கும் வரவில்லை, அந்த சமயத்தில் வரவில்லை. சில போராட்டங்கள் வந்து வாக்கு வங்கிகளை மாற்றி அமைத்து விடும், சில போராட்டங்கள் வந்து மக்கள் வந்து போராட்டம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் எடுத்துக்கொண்டு பயணித்து விடுவார்கள். காரணம், நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு சராசரி மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு போராட்டத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நாம் அடுத்த நாளைக்கு என்ன என்று என்கின்ற பொழுதே ஒன்றில் நாம் அரசு வைத்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களோடு போராட வேண்டியது இருக்கிறது, அல்லது இயற்கை சூழலோடு போராட வேண்டியது இருக்கிறது. இந்த போராட்டத்தோடு தான் மக்களை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு கணக்கீடை எல்லா ஆட்சியாளர்களுமே கட்டி அமைத்திருக்கிறார். நீங்கள் சென்னையில் எடுத்துக்கொண்டால், நீங்கள் சென்னை நாம் பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சமீப காலமாக ஒரு 10 வருடமாக ஒரு சராசரியான ஒரு நல்ல சாலையில் நாம் சென்று விட்டோம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா என்றால் இல்லை. காவல்துறை அதிகாரிகள் கூட இங்கு ஒரு பயணம் இருக்கிறென்றால் அவர்கள் இன்னொரு இடத்திற்கு ஒரு ஒன்வே என்று வைத்து விடுகிறார்கள். அந்த இடத்திற்கு சுற்றி செல்லக்கூடிய சூழலில் மக்கள் எவ்வளவு பாதிப்படைவார்கள் என்கின்ற விடயங்களை குறித்தெல்லாம் அவர்கள் கணக்கிடப்படுவதில்லை. அந்த நேரத்தில் அந்த போக்குவரத்து இடைஞ்சலை எப்படி தவிர்ப்பது என்கின்ற கணக்கீட்டில் அவர்கள் ஒரு மிகவும் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுற்றி வருவதற்கான ஒரு களத்தை அமைக்கிறார்கள். ஆனால் இந்த 1 கிலோமீட்டருக்கு தினசரி 1000 வாகனம் செல்கிறது என்றால் அந்த வாகனத்திற்கு எவ்வளவு எரிபொருள் நாம் உபயோகப்படுத்தப்படுகிறோம், எவ்வளவு நேர விரயம், இவைகளை கணக்கிட்டால் அரசு எங்கோ தவறுகிறது என்று நாம் கணக்கிட முடியும். இது மாநிலத்தில் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக எல்லா ஆட்சியாளர்கள் மத்தியிலுமே இவைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். மக்களுக்காக நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று மாறாப்பு தட்டுகின்ற, அது மார்பு தட்டுகின்ற எந்த அரசியல் கட்சிகளுமே மக்களுக்காக ஆட்சி செய்யவில்லை என்பது உண்மை. ஆனால் மக்களை வைத்து அவர்கள் வளமாக வாழ்கிறார்கள் என்பதுதான், அதுதான் இந்த விவசாய போராட்டத்திலும் போராடுகிறார்கள்.
ஒருவேளை இந்த போராட்டம் எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாக்கு அறுவடையாக இருக்கலாம், ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்கு வாக்கு இழப்பாக இருக்கலாம். ஆனால் ஒருவேளை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி இல்லாமல் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சிக்கு வந்தாலும் இதே விவசாயிகள் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு மாற்றம் வந்துவிடப் போவதில்லை. சுமார் 40 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு இதுவரை மாற்றம் எழுதப்படாத பட்சத்தில் இன்னும் மாற்றம் எழுதுவார்கள் என்று எந்த கணக்கீட்டில் பார்ப்பது? எதற்காக இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரமாக இருக்கட்டும், சாத்தான்குளம் விவகாரமாக இருக்கட்டும், இதெல்லாமே மக்களை வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு. அதுதான் வந்து திமுக வந்து ஜெயிக்க வச்சுது. இன்றைக்கி அதே மாதிரி மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அதிருப்திகளை தான் ஏற்படுத்துது. மணிப்பூர் விஷயமாக இருக்கட்டும், இந்த வீராங்கனைகள் போராடின விஷயமாக இருக்கட்டும், இப்போ விவசாயிகள் போராடுறதா இருக்கட்டும், ஏன் மக்கள் தொடர்ந்து வந்து பாஜகவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல வந்து முதலே உங்களுக்கு இந்த குறிப்பிட்டிருந்தேன், ஒரு கருத்து கணிப்பு. ஆனால் இப்பொழுது பாஜகவே அந்த கருத்து கணிப்பைக்கு மாறான கருத்துகள் வந்து கொண்டு இருப்பதாகத்தான் ஊடகங்கள் மூலம் நாம் அறியக்கூடிய செய்தி. அப்படி என்றால் பாஜக அந்த இவர்களுடைய எண்ணங்களை தவிர்க்கக்கூடிய அளவிற்கு வாக்கு வங்கிகள் சரிவை சந்தித்து கொண்டு இருக்கிறது என்பது நாம் உணர வேண்டிய ஒன்று. இப்பொழுது அவர்கள் விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு ஒத்துழைத்து அதற்கான ஒரு களத்தை அவர்கள், நாங்கள் சரி இதை நாங்கள் பேசி தீர்த்து விடுகிறோம், உங்களுக்கான அந்த என்ன கோரிக்கையை அதை நாங்கள் நிறைவேற்றி விடுகிறோம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் எடுத்து வைப்பார்கள் என்றால் அடுத்தது இன்னொரு போராட்டம் வேறு ஏதாவது ஒரு அமைப்புகள் ஆரம்பிக்கும். அப்போ அதற்கும் இவர்கள் பேச வேண்டியது இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் கடந்த முறை திமுக கட்சி ஆட்சியை பிடித்ததற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருந்த அதிருப்தி என்பதை விட ஜெயலலிதா அவர்களுக்கு ஆட்சிக்கு பின்பு அதிமுகவுடைய ஆட்சி சரியாக நடந்ததா என்கின்ற கேள்வி அப்பொழுதே மக்கள் மத்தியில் எழ ஆரம்பித்து விட்டது. இன்னொன்று, நெடுங்காலமாகவே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர முடியாது என்கின்ற ஒரு பேச்சு இருந்தது. இந்த பேச்சை எப்படியாவது முறியடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் ஸ்டாலின் அவர்களிடம் இருந்தது. அதற்காகத்தான் அவர் ஒவ்வொரு மக்களையும் நேரடியாக சந்தித்து, கிராம கிராமமாக சந்தித்து, மக்களோடு மக்களாக கலந்து, மக்களோடு அவர் பயணிக்க ஆரம்பித்தார். அந்த செயல்பாடுதான் அவருக்கு அந்த வெற்றி களத்தை கொண்டு வந்து நிறுத்தியது. இன்று வரை அவருடைய அந்த மக்களோடு அவர் பயணிக்கக்கூடிய செயல்பாடுகளில் அவர் மாற்றம் காட்டவில்லை. இப்பொழுது கூட அவர் காரில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது மக்களை பார்த்து விட்டால் நின்று என்ன என்று விசாரிக்கக்கூடிய ஒரு மனநிலையை அவருடைய அந்த பயணம் உருவாக்கி இருக்கிறது. இப்படி எல்லா தலைவர்களும் மாறுகின்ற பட்சத்தில் மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கக்கூடிய சூழலில் மாற்றங்கள் எழுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்று பெரும்பாலான தலைவர்கள், நீங்கள் நேற்று கூட சீமான் அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருப்பார், என்னை சுற்றி நீங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்காதீர்கள், நீங்கள் எனக்காக பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்கின்ற கணக்கீடுகள் எல்லாம் உருவாக்குகிறீர்கள். நான் மக்களில் ஒருவன், நான் மக்களோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் மாறுகின்ற பட்சத்தில் மக்களாட்சி மலர்வதற்கான ஒரு களம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் அந்த தலைவர்கள் என்ன கணக்கீட்டில் பயணிக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஏன்னால் அவர்கள் அரசியலை மையப்படுத்தியிருக்கிறார்கள், அவர்களும் அறிவு சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இந்த விவசாயிகள் போராட்டத்தில் மணிப்பூர் விவகாரங்களில் அவர்கள் சற்று கவனமாக செயல்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவர்கள் சற்று செயல்பட்டிருக்க வேண்டும். இன்னொன்று, நேரு காலத்தில், இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில், ராஜீவ்காந்தி அவர்களுடைய காலத்தில் செயல்படாத பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடை அவர்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நேரு காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில், ராஜீவ்காந்தி காலத்தில் உருவாக்கப்படாத விவசாயிகளுடைய பாதுகாப்பை இவர்கள் உருவாக்கி இருக்கலாமே என்கின்ற கேள்வி இந்த போராட்டத்தை மையப்படுத்தி மனதிற்குள் எழும்புகிறது. இறுதிய ஒரு கேள்வி சார், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இப்பொழுது உள்ள சூழலை பார்க்கின்ற பொழுது பாஜகவுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதிகம், அவ்வளவுதான். ஏன் அதிகம் என்கின்ற பொழுது அதற்கு சில காரணங்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஒன்று, காங்கிரஸ் பேர் இயக்கம். காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பொறுத்த மட்டில் நீங்கள், இது என்னுடைய தமிழனாக உள்ள உணர்வு, 2009 காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்து ஈழத்தில் ஒரு பெரிய இனப்படுகொலை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. காங்கிரஸ் செய்தது என்று கூட நான் குறிப்பிடவில்லை, அது காரணமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பு ராஜீவ்காந்தி அவருடைய குடும்பத்தை சார்ந்த யாரும் பிரதமராக பதவியேற்கவில்லை, அதற்கான களம் அமையவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த இறந்ததில் ஏதாவது ஒரு குழந்தையுடைய குரலை இறைவன் கேட்டிருக்க வேண்டும். இது காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஒரு சாபம் என்று கூட நான் வைத்துக் கொள்கின்றேன். இப்பொழுது காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்த மட்டில் அவர்களிடம், அவர்கள் ஈழத்தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
அது தமிழக மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கியை திருப்பக்கூடிய ஒரு களம் வரும். இன்னொன்று, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பொறுத்த மட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு மல்லிகார்ஜுன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை விட ஒரு தலைமையான தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளவுதான் பிரச்சாரம் செய்தால் கூட மோடி அவர்களுக்கு எழுப்பியிருக்கக்கூடிய பிம்பத்தை ராகுல் காந்தி அவர்களால் எழுப்ப முடியும். தமிழக மக்கள் அல்ல, காங்கிரஸை ஏற்றிருக்கிறார்கள் என்றால் காங்கிரஸ் இப்ப 4% வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறார்கள். 54% ராகுல் காந்தியா பார்க்கும்போது ராகுல் காந்தி தான். மோடியா ராகுல் காந்தியா என்று பார்க்கின்ற பொழுது தமிழகத்தில் ராகுல் காந்தியை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை விட திமுகவா அதிமுகவா என்கின்ற தேர்வில் காங்கிரசுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது. இதுதான் உண்மை. நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கணக்கிட்டால் அதுதான். காங்கிரஸ் வந்து ஒட்டுமொத்தமாக இப்பொழுது தேய்மானத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. காரணம், காங்கிரஸ் பேரியக்கத்திற்காக உழைத்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டார்கள். இது காங்கிரஸ் தொடர்ச்சியாக செய்ய. இப்பொழுது இந்தியாவை பொறுத்த மட்டில் ஒரு பெரிய தலைமை அவர்களுக்கு தேவை. பிஜேபியை பொறுத்த மட்டில் அவர்கள் தலைமையை அறிவித்து விட்டார்கள். இவர்களுடைய தலைமையில் தான் இந்த ஆட்சி தொடரும் என்கின்ற ஒரு பிம்பத்தை அறிவித்து. இன்னொன்று, ஆட்சி பலம் அவர்களுடைய கையில் இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் அந்த கட்டமைப்புகளை எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது. இன்னொன்று, அவர்களால் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய மதம் சார்ந்த உணர்வு அவர்களுக்கான வாக்கு வங்கியை பெருக்குவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி இருக்கிறது. நான் விளையாட்டாக சொல்லவில்லை, அது தமிழகத்திலும் அந்த வாக்கு வங்கி உருவாகி இருக்கிறது என்பது மாற்று கருத்தல. நீங்கள் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் பிரச்சாரத்திற்கு சென்றார். அண்ணாமலை அவர்களுக்கு கூடிய கூட்டத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் பணம் கொடுத்து கூட அந்த கூட்டத்தை அவர் கூட்டியிருந்தார் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். பணம் கொடுத்தாலும் பிஜேபியின் கொடியை பிடிப்பதற்கு இத்தனை பேர் வருகிறார்கள் என்றால் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் தான். அது வந்து நாம் மறுப்பதற்கு இல்லாத ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அது ஒருவேளை தேர்தல் வருகின்ற பொழுது நம்மால் அது புரிய முடியும். இதுதான் ஒவ்வொரு இடங்களிலும் நடந்து கொண்டு அந்த மதம் சார்ந்த விடயங்கள். ஏன்னா இந்தியாவை பொறுத்த மட்டில் 80% இந்துக்கள். இந்த இந்துக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் மனதிற்குள் ஒரு புழுக்கம் இருந்தது. அது என்ன புழுக்கம் என்றால், வெளிநாடுகளில் இருந்து மற்ற மதங்களுக்கு பணங்கள் வந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள். இவர்களை பொறுத்த மட்டில் ஒரு சகிப்புத்தன்மையோடு தங்கள் மதத்தை குறித்து இவர்கள் பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். இவர்கள் மதம் சார்ந்த விடயங்களை குறித்து அழுத்தமாக பதிவிட்டால் கூட பல விமர்சனங்களை சந்தித்தார்கள். இப்பொழுது தங்கள் மதத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக ஒரு கட்சி வந்திருக்கிறது என்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் அது பெரியாரை ஏற்படுத்திய தாக்கம், திராவிட கட்சிகள் ஏற்படுத்திய தாக்கம. அந்த தாக்கத்திலிருந்து தமிழகம் மீண்டு வர வேண்டும் என்றால் பலகாலம் பிடிக்கும். அதில் நம்ம தமிழகத்தை இதில் நாம் கணக்கிட்டு எடுக்கும். என்று நீங்கள் ராமர் கோயில் கட்டுகின்ற பொழுது அந்த திறப்பு விழா நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தின் மேலேறி அந்த RSS கொடியை கட்டக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருந்தால் அது மத உணர்வை மையப்படுத்திய செயல்பாடு தான். எனவே மத உணர்வு தமிழகத்தை விட்டுவிட்டது. தமிழகத்தை வடமாநிலத்தை இங்க கூட பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை ஒரு பக்கம் வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே மத உணர்வு என்பது இங்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை விட, ஆனால் இந்த முறை முன்பு கிடைத்த வாக்கு இப்பொழுது 2% வாக்கு பாரதிய ஜனதாவுக்கு தமிழகத்தில் கிடைத்திருந்தால் இந்த தடவை 4% 5% கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது ஒட்டுமொத்த தேய்மானம் யாருக்கு போகிறது என்றால் காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.